சுபாஷினி வந்து கொஸ்டின் நம்பர் எயிட் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் இறுதி நிலை வருவாய் சார்பு கொடுத்துருக்கு. இதுல ஒரு குரூப் கொடுத்துருக்கிறது காஸ்ட் ஆஃப் அவுட் புட் ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஏன்னா எக்ஸ் ஜீரோ எக்ஸ் என்ன அவுட் புட் அவுட் புட்டே இல்லை அப்படிங்கிறப்போ காஸ்ட் வந்து நமக்கு ஜீரோ. பட் இந்த இடத்துல கே ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கூடாது. அதுதான் போன டைம்ல பாத்தீங்கன்னா கே 500 எழுதினோம், அப்புறம் கே ஜீரோ எழுதிருங்க. இங்க வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு அப்ப ரூட்னா என்ன ஆகும் பவர் ஆஃப் தானே. அப்ப ஏஎக்ஸ் பிளஸ் பி இந்த பிளஸ் ஆஃப் மேல போறப்ப மைனஸ் ஆஃப் டி எக்ஸ் இன்டர்மேட் பண்றப்ப எக்ஸ் ஒரு என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பி என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இன்டு இந்த இன்னர் டம்ஸ்ல டிஃபரன்சியேட் பண்ணும் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அந்த பிராக்கெட்ல இருக்கிறது யாருக்கு இங்க என்ன ப்ரூவ் கொடுத்துருக்கு யூஆர் கிவன் கேபிட்டல் சி ஈக்குவல் டு ஜீரோ தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் தேர் இஸ் நோ அவுட்புட் மீன்ஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த சி ரெஃபர் பண்றது காஸ்ட் ஃபங்க்ஷன் இதை வந்து ரெஃபர் பண்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிக்கலாம் சி எப்படி சியோட வேல்யூ ஜீரோன்னு இருக்கிறோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் சி ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு டூ பிராக்கெட் இங்கே ஏ எக்ஸ் என்ன ஜீரோ எக்ஸ் ஜீரோ இப்போ நம்ம ஒரு பார்ட் ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சோம். எது கண்டுபிடிச்சோம் காஸ்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொஸ்டின் வந்து
மொத்த செலவு கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் நாங்கள் சொல்லிட்டுருக்கேன். சேர் சிக்ஸ் ஆவரேஜ் காஸ்ட் இல்லை, ஒவ்வொருத்தருமே ஆவரேஜ் காஸ்ட் கேட்கல. இதில் இல்லை, அதனால இந்த பார்க்கறது இருந்து போகும். தேங்க்ஸ்.